ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவைட்டோட மிக மிக முக்கியமான தகவல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். குவைத்தில் வந்து குவைத்திகளுக்கு சம்பள உயர்வு அதிகரித்து கொடுக்க போகிறதா குவைத்தோடைய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதன்படி 2000 தினாருக்கு குறைவாக பென்ஷன் பணம் ஓய்வூதியம் எடுக்கக்கூடிய எல்லா குவைத்திகளுக்கும் அதிகரித்து கொடுக்க போகிறாங்க. இதில் அவங்களுக்கு அதிகரித்தா நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனாலும் குவைத்தி குடிமக்கள் எல்லாருமே வச்ச ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்ணுக்கு சம்பளம் அதிகரித்து கொடுக்கணும், வீட்டு வாகன ஓட்டுநருக்கு சம்பளம் கொடுக்கணும், பொருட்களுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் வெளியில் சமைச்சு சாப்பிடக்கூடியவங்க, உணவுகளை சமைத்து சாப்பிடக்கூடியவங்க இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் இத்தனை வருஷமாக சம்பளமே ஏற்றி கொடுக்காத சில வீடுகளில் இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் போராடி பாருங்கள். இல்லை, கொடுக்க மாட்டாங்க, எங்களால் கேட்க முடியாது, அவங்கெல்லாம் கொடுத்துட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க அப்படின்ற வெட்டி பேச்சை விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பாருங்கள், முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்யாமல் தயவு செஞ்சு இருந்துடாதீங்க, ப்ளீஸ். அடுத்ததாக, குவைத்தில் சல்மி பகுதிகளில் ஒரு இந்தியனுடைய மரணம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கும் காரணம் ஒரு குவைத்தி குடிமகன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வாகனத்தை மிக வேகமாக ஓட்டிகிட்டு போய் அந்த பக்காலா கடையில் பெட்டி கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு இந்தியர் மேலே வாகனம் மோதி இருக்குது. அந்த பக்காலாவோட சேர்ந்து அதில் அந்த குவைத்தி குடிமகனும் இறந்துட்டார், இந்திய குடிமகனும் இறந்துட்டார். இந்த மாதிரி ஒரு சிலர் இந்த வாகன வயலேஷன்ஸ், நான் டெய்லியே அதாவது தான் சொல்கிறேன், இந்த வாகனத்தை முடிஞ்ச வரைக்கும் கவனமாக மெதுவாக ஓட்டுங்க, வீதிகளில் ரொம்பவும் கவனமாக நில்லுங்க. வீதிகளில் நீங்கள் பஸ்ஸுக்காகவோ அல்ல வேறு எதுக்காகவோ வெயிட் பண்ணும்போது கூட இன்னொரு வாகனம் வந்து மோதக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த நாட்டில் ஒரு சிலருடைய வாகன கவனக்குறைவால் ரொம்பவும் கவனமாக இருங்க. அதே மாதிரி பக்காலாவில் வேலை செய்கிறவங்களும் வெளியில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக, பெரிய ஆப்பு, நாங்கள் தாண்டா அடுத்த குவைத்தி அப்படின்னு ஒரு திமிரோடு தெரிஞ்சிக்கிட்டு இருந்த, கொழுப்போடு தெரிஞ்சிக்கிட்டு இருந்த மசிரிகளுக்கு ஷேக் தலால் ஹாலித் வைத்தியசாலையில் இருக்கும்போதே பைப்பில் யோசிச்சுட்டு இருந்திருப்பார் போல் என்னடா பண்ணலாம்னு. வெளியில் வந்து அடுத்த செகண்டே ஆர்டரை போட்டுட்டாரு, இனிமேல் எகிப்தியர்களுக்கு தேர்ட் பார்ட்டி மூன்றாவது தரகர்கள் தேவையில்லை, ஏஜென்சியால் நீங்கள் வர முடியாது, யாருமே டைரெக்டாக இங்கேருந்து விசா கொடுத்து எடுக்க முடியாது, படிப்பு சம்மந்தப்பட்ட குவாலிஃபிகேஷனோட நல்ல ஜாபுக்கு வரக்கூடியவங்க இருந்தால் மட்டும் அப்படி டைரெக்டாக வர முடியும், மற்றபடி இங்கே கூலி தொழிலாளிக்கோ இல்லை மேசன் வேலைக்கோ அல்லது வேறு தச்சு வேலைக்கோ எதுக்கு வரதா இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக இமிக்ரேஷனோட காண்டாக்ட் பண்ணி தான் வரணும். உங்களுக்கு இங்கே வாரத்துக்குரிய என்ட்ரி ஃபீஸ் வந்து 250 தினார் நீங்கள் கட்டணும். ஒரு வருடத்துக்கு நீங்கள் உள்ளே வந்து இங்கே வேலை செய்கிறதுக்காக இருந்தால் முதலாவதாக நீங்கள் என்ட்ரி ஃபீஸை மட்டுமே 250 தினார் கட்டணும். அடுத்ததான் நீங்கள் வந்து யாருமே இங்கே உங்களுடைய சொந்த விருப்பத்தில் வர முடியாது, நீங்கள் இங்கே வாரத்துக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், 250 தினார் பணம் கட்டணும். 2019 107வது சட்ட திருத்தத்தில் வந்து இருந்த அந்த சட்ட திருத்தத்தை வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் வந்து இனிமேல் குவைட்டுக்குள்ள எகிப்தியர்கள் அவங்களுடைய இஷ்டத்துக்கு உள்ளே வர முடியாது. ஆனால் இதுக்கு மெயினான காரணம், எகிப்தியர்கள் நிறைய பேர் வந்து போதைப் பொருள் வியாபாரத்தில் குவைட்டுக்குள்ளே ஈடுபட்டிருக்காங்க. அதுவும் ரகசியமாக நிறைய விடயங்களை வந்து குவைட்டுக்குள்ளே முன்னெடுத்திருக்கிறாங்க. அந்த விடயங்கள் வந்து குவைத்துடைய உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிய வந்ததோடு தான் இந்த அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க. மசிரிகள் வந்து குவைத்திகளையும் மிஞ்சின ரெஸ்பெக்ட் காட்டிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு இது வந்து ஒரு சரியான பாடம். இந்த பாடத்துக்கு பொறுத்தவரை திருந்தட்டும். அடுத்ததாக, முனிசிபாலிட்டிக்கு ஒரு குடிமகன் வந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காரு. இந்த வீடியோ காட்சியை முனிசிபாலிட்டி தூங்குறீங்களா இல்லை முழிச்சிக்கிட்டே இருக்கிறீங்களா, இங்கே பாருங்கள் ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு, இது என்ன குவைட்டா இல்லை வேறு ஏதாவது நாடா அப்படின்னு கேட்குற அளவில் வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. இந்த வீடியோவை விட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு அவங்க ரிப்ளை பண்ணின விதம் நீங்களே பாருங்கள். 1 ஹவர் அந்த வீடியோ போட்டிருக்குது, அந்த ரிப்ளையோட டைமை பாருங்கள், அதுவும் சரியாக 1 ஹவர் போட்டு அடுத்த செகண்டே வீடியோவுக்கு ரிப்ளை கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ போட்டதுக்கு, எங்களுக்கு இந்த ஏரியாவை சரியாக மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் உடனே இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம்னு. பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவை வச்சு எவ்வளவோ விடயங்கள் பண்ணலாம், குவைத்திகள் தான் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை மாதிரி தயவு செஞ்சு மற்றவங்களுடைய வாழ்க்கைகளையோ இல்லை ஒரு சிலரை அவதூறாக பேசுகிறதையோ விட்டுட்டு சோசியல் மீடியாவில் உங்களுடைய தேவைகள், வேறொருத்தரை பற்றி இல்லை, உங்களுடைய தேவைகள், உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ, உங்களை ஒரு தொழிலாளராக நீங்கள் என்ன விதத்தில் கஷ்டப்படுறீங்களோ, எத்தனையோ செய்கிறீங்க தானே, தைரியமாக வந்து டான்ஸ் ஆடுறீங்க, எத்தனையோ விடயங்களை பேசுகிறீங்க, ஏன் இதை பேச முடியாது? உங்களுடைய பிரச்சனையே சோசியல் மீடியாவில் நீங்கள் உங்களுடைய சொந்த
வலைத்தளத்தில் நீங்களே பதிவிடுங்க உங்களுடைய பிரச்சனையை. 1,000 பேர் 10,000 பேர் பார்க்கும்போது இது சாதாரணமாக நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாரையும் சேர்த்து நல்ல நிலைமையை கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சோசியல் மீடியாக்களை இன்றைக்கு வரைக்கும் தவறாக பயன்படுத்திட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில நல்ல விடயங்களுக்காக பயன்படுத்தினா உங்களை மட்டும் இல்லை எல்லாரையும் சேர்த்து நல்லா வாழ வைக்கும். அடுத்ததாக வஃப்ரா பகுதிகளில் ஒரு பெரிய லிக்கர் ஃபேக்ட்ரியை பிடிச்சிருக்காங்க. எப்பா சாராய வியாபாரத்தில் அவனுங்க வந்து கொடி கட்டி பறந்துருக்கானுங்க போல. சாராய வியாபாரத்துக்குன்னே தனியாக ஒரு லொக்கேஷனு செலக்ட் பண்ணி அதில் வந்து பெரிய ஃபேக்ட்ரிங்க, 1-2 இல்ல குறைஞ்சது 1 நாளைக்கு 1,000 பாட்டில் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக்ட்ரியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சிஐடியினுடைய உதவியோடு. குவைட்டுக்குள்ளே இப்போ 90% சிஐடியை வந்து இறக்கியிருக்கிறாங்க. குவைட்டில் வந்து யார் எங்கே என்ன தப்பு பண்ணினாலும் சாதாரண ஒரு கூலி தொழிலாளி மாதிரி, அல்லது அவங்களுடைய வாகனத்தை பார்த்தா நீங்களே நினைப்பீங்க இல்லை இது வந்து குவைத்தி, ஒரு குவைத்தி குடிமகனே இல்லை அப்படின்னு. சத்தியமாக இது வந்து சல்மி பகுதியில் நானும் என் கண்ணால் கண்ட விடயம். என்ன காரணம்னா, போலீஸில் வந்து 2 பேரை கைது பண்ணி போலீஸோடைய வண்டியில் ஏற்றுறாங்க. பின்னாடியே ஒரு வண்டி வந்துச்சு, ரொம்பவும் பழைய வண்டி. நான் நினச்சேன் ஒரு வேளை இவங்களோட வண்டியாக தான் இருக்குமோ, அப்போ இவங்க வந்து ஏதோ தவறு பண்ணிக்காங்க அதால் வண்டியை சேர்த்து சீஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் உள்ளே இருந்து இறங்கினா பேஜோட, சிஐடி பேஜோட சிஐடி ஆஃபீஸர்ஸ் இறங்குறாங்க. அப்போ பாருங்கள் அவங்க எந்த அளவுக்கு ஈக்குவலாக செயல்படுறாங்கன்னு. அதால் வந்து ரொம்பவும் கவனமாக இருங்க. அடுத்ததாக இந்த மாதிரி மதுபான ஃபேக்ட்ரியால் நீங்கள் கண்ணாலே பாருங்கள், இந்த மதுபானம் அருந்தக்கூடியவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்களே பாருங்கள் இவங்களோட தயாரிப்பு முறைகளை பாருங்கள். அவங்க அந்த அளவுக்கு துப்புரவாக இருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள், நல்லா பாருங்கள் அந்த தண்ணி டேங்கி எப்படி இருக்குன்னு. தூசி படிஞ்சு போய் இந்த மாதிரி ரொம்பவும் கேவலமான அசிங்கமான இடங்களில் வச்சு தான் இந்த மாதிரி தொழில்களை பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் அன்றைக்கி கூட அந்த போதைப் பொருள் இதில் கூட சொன்னேன் பார்த்தீங்கன்னா, சீமெண்ட்டில் வச்சு மறைச்சி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில், இந்த தண்ணி பாட்டில் தான் கூடுதலாக இந்த வியாபாரத்துக்கு, மதுபான வியாபாரத்துக்கு, லோக்கல் மதுபான வியாபாரத்துக்கு வந்து யூஸ் ஆகிற தண்ணி பாட்டில். கெமிக்கல் பேரல் எல்லாமே செட் பண்ணி பெரிய லெவலில் இந்த பிஸ்னஸை கொண்டு போயிருக்காங்க. நிச்சயமாக தொழிலாளர் மட்டும் இல்லை, இது கட்டாயமாக குவைட்டியோட சப்போர்ட் இருந்திருக்கும். பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் மட்டுமே 30க்கு மேலே இருக்குது, நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் அவன் குடிக்க போகிறது இல்லை, குடிக்கிறது நம்ம தானே, குடிக்கிறது நம்ம தான், சாக போகிறது நம்ம தான். பிடிபட்டோ தூக்கு தண்டனை போயோ சாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கெமிக்கலான பொருட்களை வந்து குடித்து இதில் ஏதாவது ஒரு நோய் தொற்று ஏற்பட்டு முன்னாடியே செத்து போயிடுவீங்க. ரொம்பவும் கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறான வேலைகளை செய்யாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.